சர்வ ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள என்றார் வெரி குட் ஆள கடவர்கள் சொல்றார் அதனால பார்க்கும் இந்த பூமிக்கு ஆதாம் தான் வந்து தேவன் முதலாவது ஒரு ராஜா மாதிரி நாங்கள் சிருஷ்டி பண்ணார் அவர் தான் பூலோகத்துக்கு முதலாவது ராஜா அவர் ராஜ்யம் எது இந்த உலகம் தான் அவருடைய ராஜ்யம் காட்டில் இருக்கிற முகங்கள் இல்லைங்களா மீன் மச்சங்கள் ಆಗಾಯ್ತಲ ಇರ್ಕರ ಪರ್ವೆಗಳು ಇದೆಲ್ಲ ಇನ್ನ ಅವ್ರ ಕೂಡ ಇರ್ಕರ ಅವ್ರೆಲ್ಲ ಅವ್ರ ಏನ ಅವ್ರ ಇನ್ನದು ಅದ್ನಲ್ಲಿ ಪಾಕೊಂಬೋದು ಇಂದ ಅವರು ರಾಜ್ಯತಿನ ಮೇಲೆ ಆದಾಮ ಇನ್ನಂಗ ಮೊದಲಾದ ರಾಜ್ಯಮಾಗಿ ಇಂದ ಅದ್ನಲ್ಲಿ ನಂಗ ಸಂಗೀತದಲ್ಲೂ ಕೂಡ ವಾಸಿಕ್ರೋ ಇದೇ ಮಾದರಿ ಅವ್ರ ವಸನ ಕೂಡ ಇರ್ಕೋ ಅವ್ರಿಗೆ ಕಿರೀಟತ್ತೇನ ಪಣಾರ ದೇವನು ಅವ್ರ ವಿಚಾರ ವಾಸಿಂಗ್ ಸಂಗೀತಂ ಎಟ್ಟಾದ ಅಧಿಕಾರ ನಾನಾ ವಸನಂ சங்கீதம் நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசுவாசிக்கிறதற்கும் அவன் என்கிறேன் கண்டினியூ நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறேவனாக்கினர் மகிமையினாலும் கணத்தினாலும் அவனை முடிசூட்டினீர் உம்முடைய கரத்தின் கீரையைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கும் கீழ்படுத்தினீர் பாத்தீங்களா சகலத்தையும் அவன் பாதத்தின் கீழே கீழ்படுத்தினே கொடுத்திருக்காரு அதனாலே பூலோகத்தை ஆண்டு கொள்ளுங்க என்ன பண்ணாரா தேவன் சொன்னார் இல்லைங்களா அதனால பார்க்கும் போது தேவன் முதலாவது ஸ்தாபிக்கப்பட்ட ஒரு ராஜ்யம் எங்க இருந்தது பார்த்தா ஈடேன் தோட்டத்துலதான் இருந்தது அதனாலே அந்த ஒரு ஆதாம் கே என்ன சொன்னாரனாக்கா நீங்க ஈடத்தோட்டில இருக்கிற எல்லா ஒரு பழங்களை நீங்க என்ன பண்ணலாம் நீங்க இலவசமாக நீங்க சாப்பிடலாம் ஆனா நன்மை தீமை அறியத்தக்கத்தின் விரட்சத்தின் கனி என்ன பண்ண கூடாது நீங்க சாப்பிட நீங்க எந்த நாள்ல சாப்பிட்றீங்களோ அதே நாள்ல நீங்க எனக்கு சாவிங்கன்னு சொன்னாரோ அதனால எப்போ ஆதாம் அந்த வார்த்தையை மீறி அந்த ஒரு சாப்பிட கூடாத ஒரு பழத்தை சாப்பிட்டாரோ உலகத்திலே பாவம் பாவத்தின் மூலியமாகிய ஒரு மரணம் வந்துச்சு ಆದಮ್ ರಾಜ ಬದಲಾಗೆ ಅವನ ಏನಾಯ್ತಾನ ಅಡಿಮೆ ಆಯಿತಾ ಅಂದ ರಾಜ ಬದಲಾಗೆ ಅಡಿಮೆ ಆಗಿ ಪಾವತಿ ಆಯ್ತಾರ ಅವನು ಅಡಿಮೆ ಆಯಿತಾರೆ ಇಲ್ಲಾ ಅದ್ನಲ್ಲೇ ಪಾಕೊಂಬೋದು ದೇವಡಿಯೋ ವಾರ್ತೆಗೆ ಕೀಳ್ ಪಡಿತಕ್ಕ ಅನ್ನಕ ದೇವನಲ್ಲಿ ರೊಂಬ ದೂರ ಆಯಿತಾರ ಅದಲ್ಲೇ ಪಾಕೊಂಬೋದು ಅವರ ಅಡಿಮೆ ತನಗೆ ಅವರು ಪೈಟರ್ ಇಲ್ಲಿಂಗ್ಲಾ ಅದೇ ದೇವನ್ ಅವ್ರ ಪಾವ ಸಿಂಜ ಈಡೇನು ತೋಟ ಬೆಳಿಲ ಏನ ಪ ಅವ್ರಿಗೆ ಅವ್ರಿಗೆ ಅನ್ಪಿಟ್ಟಾರ ಇಲ್ಲಾ அதனாலே வெளியில அனுப்பும் போதும் உங்களை நிமித்தமாக பூமி ஷபிக்கப்பட்டிருக்கோம் சொன்னார் இல்லைங்களா அதனாலே ஆதாம் பாபா செஞ்சிருக்கிறதுனாலே இந்த பூமிக்கு பெரிய ஒரு சாப்பமே நாங்க ஒரு வந்துச்சு அப்போ ஆதாம்காக தேவன் அந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை பண்ணார் பாத்தீங்களா முதலாவது தேவடைய ராஜ்யம் அது இல்லாத போயிச்சு அந்த ராஜ்யத்தின் மகிமை அவனை இழந்துட்டா இல்லைங்களா அப்போ தேவனுடைய ராஜ்யம் இல்லாத போயிச்சு அதனாலே ಏನಗೋ ಅದಕ್ಕೋ ನೆ ರಾಜ್ಯಗಳು ಮೂಲಕ ವಂದಿರೋ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಪಾಕಬೋದೋ ಆಗಮ ಸೃಷ್ಟಿಪಟ್ಟ ನಾಲ್ಕು ಇರೋ ವರ್ಷ ಅಪರಮ ಇಸ್ರ್ರೇಲ ದೇವನ್ ಒಂದು ಮಾದರಿ ತಮ್ಮ ರಾಜ್ಯತೆ ಸ್ಥಾಪನೆ ಪಾರ್ ಎನ್ನ ರಾಜ ಅದೇ ಇಸ್ರ್ರೇಲ್ ರಾಜಾ ನಮಗೆ ನಲ್ಲಜಾ ಅವರು ಐಶ್ವರ್ಯ ಇರೋ ಬುದ್ಧಿಶಾಲಿಯ ರಾಜ ಸೋಲೋಮೋನ್ சோலோமோன் ஆழ்க்கை செய்யும் போதும் வேதத்துல என்ன சொல்றதுனாக்கா அவன் வந்து வந்துருக்காரு ஒன்று நாளாகமும் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனம் ஒன்று நாளாக இருபத்தி ஒன்பதுல இருபத்தி மூணு அப்படியே சாலோமோன் தன் தகப்பனாகிய ஸ்தானத்திலே கர்த்தருடைய சிங்காசனத்தில் ராஜாவாய் வீற்றிருந்து பாகசாலியா இருந்தான் இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு கீழ்படிந்திருந்தார்கள் பாத்தீங்களா கர்த்தருடைய சிங்காசன மேலே அப்படி என்றால் கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை ஒரு மாதிரியாக எங்கிட்ட ஸ்தாபனை பண்ணாருனாக்கா இஸ்ரேல் என்ன பண்ணார் ஸ்தாபனை செஞ்சாரு அதனாலே இதுக்கப்புறமா என்னங்கோ இஸ்ரேல்ல பார்த்தா நிறையோர் ராஜாக்கள் இருந்தார் இருபத்தி ஒண்ணு ராஜாக்கள் என்னங்கோ இருந்தார் ஆனா அதுல இருக்கிற கடைசி ராஜா ஜிடிக்க மூலியமாக சொல்லும் கர்த்தர் தம்முடைய கோபத்தை வெளிப்படுத்தினார் அந்த ராஜ்யத்தை பிடுங்கிட்டார் இஸ்ரேல் இருந்தே இல்லைங்களா அப்ப சொல்லும் போதும் ஒரு சொல்றாரு பாருங்க இசிக்கல் இருபத்தி ஒண்ணு இருபத்தி அஞ்சாவது வருசனத்திலிருந்தே இருபத்தி ஏழாவது வருசனம்

தேவடைய ராஜ்யம் ஒரு மாதிரியாக தேவன் அங்கேதான் என்ன பண்ணாரு ஸ்தாபனை பண்ண கிரீடத்தை எடுத்து போடணும் ராஜ்யத்தை உங்களை எடுத்து போடுவோம்னு அப்புறம் இது அது இனி முன்பேல் இராது தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்த்தவனை தாழ்த்துவேன் அதை கவிழ்பேன் 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 உரிமைக்காரனானவன் வரும் மட்டும் அது இல்லாதிருக்கும் அவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் உரிமைக்காரன் வர வரைக்கும் என்னங்கோ இல்லாது இருக்கும் வரும் போதும் அவருக்கு தான் கொடுப்பேன் இந்த உரிமைக்காரர் யாராக்கா நம்முடைய ராஜாதி ராஜா கர்த்தரா இருக்கிற இயேசு கிறிஸ்து தேவன் என்னப்பட இந்த ராஜ்யத்தை கொடுக்க போகிறாரா எப்போ முதலாம் வருகளை கிடையாதோ ஏன்றால் முதலாம் வருகையில கிறிஸ்துவுக்கு வந்து என்னங்கோ ராஜ்யத்தை தேவன் என்ன படல கொடுக்கல இல்லீங்களா சில்வேல என்ன பண்ணாரா உயிர் கொடுத்து போனாரோ அப்போ பேசுறாரு கிறிஸ்துவின் இந்த ராஜ்யத்தை இஸ்ரேல் என்னங்கோ அவர் இந்த ராஜ்யத்தை எடுத்ததுக்கு அப்புறமா நிறைய ராஜாக்கள் என்னங்கோ பூலோகத்துல ஆண்டு கொண்டார் இல்லைங்களா அசிரியா ராஜா எகிப்து ராஜா எல்லா ராஜ்யங்கள் என்னங்க ஆண்டு கொண்டார் ஆனா இந்த எல்லா ராஜ்யங்கள் இதெல்லாம் தேவடைய ராஜ்யங்கள் கிடையாது இதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தின் தேவன் இருக்கிற சாத்தானுடைய என்னங்கோ ராஜ்யமாக இருக்கோ இல்லைங்களா அந்த சாத்தான் இந்த ராஜ்யத்தின் என்னங்கோ அடிப்படையில தான் இன்னைக்கு உலகமே இருக்கோ அதனால இன்னைக்குடியோ ஹெட்லைன்ஸ் என்னக்கோ நீங்க நியூஸ் பேப்பர்ல பார்த்தா டிவில பார்த்தா அதிகமாக எதை பத்தி தான் பேசுறாக்கா மூன்றாவது உலக போர் ரொம்ப சீக்கிரத்துல மூன்று மாதம் உலக போக்கும் போயிட்டு எல்லாம் இல்ல என்னங்கோ ரொம்ப தீவிரமாக சொல்றாரு ஏன்னா அவ்வளவு யுத்தங்கள் இருக்கோம் அல்லன்னு இனிக்கு இருக்கிற ஹெட்லைன்ஸ் தேவன் வேதத்துல என்னங்கோ ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே என்னங்கோ ஏசு கொசு வருதுக்கே ரெண்டாயிரம் வருஷத்துக்கே முன்னாடியே இனிக்கு நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தேவன் என்ன பண்ற சொல்லிட்டார் அதை எங்கன்னா சொல்லியிருக்காருனாக்கா ஒரு ராஜா கண்ட கனவுல என்ன பண்ணிருக்காரு நமக்கு கொடுத்திருக்காரு நெம்புச்சர் ராஜா இருந்தார் ஒரு நாள் தூங்கும் போது ஒரு கனவு கண்டாரா அந்த கனவு என்னங்கோ ரொம்ப பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டாரு இது தான் கொடுத்திருக்கானாக்கா தானியால் ரெண்டாவது அதிகாரத்துல கொடுத்திருக்கா தயவு செஞ்சு உங்களோட பைபிள் ஸ்டார் தானியால் ரெண்டாவது அதிகாரத்தை ஓபன் பண்ணுங்க ஓகேங்களா இப்ப நான் கதை சொல்றேன் நீங்க கேட்டுக்கோங்க அதுல முக்கியமான வசனங்கள் மத்தவ படிக்கலாம் ஓகேங்களா நீங்க நோட்ஸ் வேணுமா கூட எழுதிக்கலாம் சரி இப்போ ராஜா ஒரு நாள் தூங்கி இருக்கும் போதும் ஒரு கனவு கண்டார் கனவு பார்த்த உடனே ராஜாக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு காலில ஏஞ்ச உடனே என்னங்கோ இந்த கனவு என்னப்பா பார்த்தேன் ஏன்னா இது கனவோ இந்த கனவுக்கு என்ன பண்ணுங்க அர்த்தத்தை பார்க்கணுட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா அந்த ஊர்ல இருக்கிற எல்லா ஞானிகள் எல்லா பண்டித்தர்கள் இல்லைங்களா எல்லா ஜோயிஷர்கள் இல்லைங்களா இவ நல்லா கூப்பிட்டு என்ன கேக்குறனாக்கா பாருங்கப்பா நான் நைட்ல தூங்கும் போதோ என்னங்க ஒரு கனவு கண்டே அதனால தயவுசெய்து நீங்க என்ன பண்ணுங்க தனக்கு கனவுடைய அர்த்தத்தை நீங்கள் சொல்லுங்கோ என்கிட்ட என்ன பண்றோம் சொல்கிறார் அதுக்கே அந்த ஜன்கள் மந்திரிகள் இல்லைங்களா அந்த ஜானிகள் அந்த ஜோயிஷர் இல்லைங்களா அவரெல்லாம் என்ன சொல்றனாக்கா ராஜா அதுக்கே நீங்கள் டென்ஷன் எடுக்கிறீங்க நீங்கள் கவலைப்படாமல் நீங்கள் என்ன ஒரு கனவு கண்ணீங்கோ தயவு செஞ்சு அந்த கனவு நமக்கு சொல்லுங்க நாங்கள் என்ன பண்ணுறோம் அர்த்தத்தை சொல்கிறோம் சொல்கிறார் அப்போ ராஜா சொல்கிறாரோ ஏன்னாப்பா இன்னைக்கு நான் கனவே இருந்துச்சு அதனாலே ஒருத்தர் சொல்லும் போதும் கனவோ முதல் சொல்லணும் அதுக்கப்புறமா கனவுடைய அர்த்தத்தை என்ன பண்ணும் சொல்லணும் இது மூலியமாக நீங்க உண்மை பேசுறீங்களோ இல்ல பொய் பேசுறீங்களோ எனக்கு தெரிய வரும்னு சொல்றாரு இந்த வார்த்தை சொல்ல உடனே நல்லா ஜோயிஷர்கள் என்ன சொல்றனாக்கா ராஜாக்கே ராஜா உங்க மாதிரி கேள்வி கேட்ட ஒரு ராஜா கூட கிடையாதோ அதுக்கப்புறமா நீங்க கேட்ட கேள்விக்கே இந்த உலகத்துல என்ன மனுஷன் மூலியமாக பதில கொடுக்கவே என்று சொல்லிட்டார்

இல்லைங்களா அந்த ராஜாவுடைய சேனாதிபதி ஏரியா கனப்படுறனாக்கா அந்த ராஜ்யத்துல இருக்கிற எல்லா ஒரு ஜானிகள் கூப்பிட்டு வெட்டுறதுக்கே என்னங்க கூப்பிட்டு வருவார் அதே சமயத்துல என்ன பண்றனாக்கா தானியல் இடத்துல கூட போவார் போயிட்டு என்னங்கோ தானியல் அவர் கூட இருக்கிற நபர்கள்லாம் ஏன்னா வெட்டுறதுக்கே கொண்டு வருவார் இல்லைங்களா அப்போ தானியல் கேக்குறாரு ஏன்னா என்ன ஆயிடுச்சு மேட்டர் ஏதாவது ஒரு டென்ஷன்ல ராஜா இந்த மாதிரி கொடுத்துருக்காரு கட்டல என்ன ஆயிடுச்சுன்னு சொல்லும் போது ஏரியாவுக்கு முழுசாக என்ன நடந்தது எல்லாம் மேட்டர் சொல்லிட்டார் தானியல்கே அப்போ தானியல் என்ன கேக்குறாங்க சரி நமக்கு என்ன பண்ணுங்க ஒரு நாள் டைம் வாங்கி கொடுங்க நாங்க என்ன பண்ணுறோம் ராஜா கண்டா கனவு என்ன பண்ணுறோம் ரொம்ப தெளிவாக சொல்றோம் என்ன பண்றீங்களா ஒரு நாள் பர்மிஷன் கேக்குறாருதான் அந்த நா நைட்ல இவரெல்லாம் ஒருங்கோ இருக்கும் இருக்கும் போதோ ஜப பண்ணும் போதோ தானியல் அன்னைக்கு தூங்கும் போதும் தானியல்கே ராஜா கண்ட கனவு இப்படி என்ன பண்ணாரோ டீட்டெயிலாக தேவன் அதனாலே காலில் ஏஞ்சி நான் ரொம்ப சந்தோஷமாக ராஜாவுடைய சன்னிதானத்துல வந்து சொல்றாரு ராஜா நீ ராஜாதி ராஜா தூங்கி நிற்கும் போதோ தேவன் இந்த கனவு மூலியமாக உங்களுக்கு அப்புறமா என்னென்ன ராஜ்யம் வரும் என்ன பண்ணிருக்க ரொம்ப தெளிவாக உங்க காமிச்சிருக்காரு அதனாலே நீங்க தூங்கி நிற்கும் போதோ என்னங்கோ ஒரு ஒரு என்னங்கோ ஒரு பள்ளத்தாக்கிலே நீங்க ஒரு ஒரு பயங்கரமான ஒரு என்னங்கோ ஒரு சிலை கண்ணிங்கோ பார்த்தீங்க அந்த ஒரு சிலையை பார்க்கும் ரொம்ப அருமையாக இருந்ததோ அந்த ஒரு சிலையுடைய ஸ்பெஷாலிட்டி என்னவென்றால் அதோடைய தலை வந்துட்டு பொண்ணாகிந்ததோ இட் வாஸ் மேட் ஆஃப் கோல்டு சொல்ற அதோடைய தோள்கள் பார்க்கும் போது என்னங்கோ என்னங்க செஞ்ச ஒரு தோளாகி இருந்ததோ வயிறு அப்புறமா அந்த தொடைகள் பார்த்தா என்னங்கோ ஒரு வெங்கலத்தினாலே செஞ்சிருந்ததோ அப்புறமா கால் பார்த்தா இரும்புனாலே என்னங்கோ உருவாக்குறதோ அதை நீங்க பார்க்கும் போது அவருடைய பாதங்கள் வந்து இரும்பு கூட களிமண் மிக்ஸ் ஆன மாதிரி இருந்ததோ நீங்க இந்த ஒரு சிலையை கண்டு அப்படியே நீங்க ரொம்ப அப்ரிசியேட் பண்ணி இருக்கும் ஆஹ் தூரத்துல இருந்தே ஒரு மலையில இருந்தே எந்த மனுஷனும் கை தொடாமல் இருக்கிற ஒரு கல் வந்து அந்த ஒரு சிலையுடைய பாத பாகத்துக்கே அடிச்சு மோதிக்கிறதுக்கே ஸ்டார்ட் பண்ணிச்சு எப்படி மோதிச்சுன்னாக்கா அந்த சிலையை வந்துட்டு கம்ப்ளீட்டாக பவுடர் ஆகி ஒரு பெரிய ஒரு காட்டு வந்து கம்ப்ளீட்டாக கொண்டு போயிடுச்சு கடைசிலே என்னங்கோ அந்த சிலை இல்லாதபடி காய்ச்சி என்னங்கோ அந்த மாதிரி ஒரு சொல்றார் இல்லைங்களா அப்படியே நீங்க பாத்துன்னு இருக்கும் போதும் அந்த அடிச்ச ஒரு கல் நிதானமாக நமக்கு அப்படியே வளரு வளரி 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 பெரிய ஒரு இந்த பூலோகத்தையே கவர் பண்ண மாதிரி ஒரு மலையாயிச்சிட்டு என்னங்கோ அங்க சொல்ற இந்த கனவு சொல்லிட்ட உடனே ராஜாக்கு ரொம்ப குஷி ஆயிடுச்சு ஏனென்றால் எப்படி ராஜா கனவுல பாத்திருக்காரோ அப்படியே எக்ஸாக்டாக தானியல் சொல்லியிருக்கார் அதனாலே ராஜாக்கு கிளியராக தெரிஞ்சிச்சு இந்த மனுஷன் சொன்னா கட்டாயமாக கண்டிப்பா என்னங்க உண்மைதான் பேசுவார் எனிட்டி அதனாலே இந்த அர்த்தத்தை தானியால் இப்போ ராஜா முன்னாடி ரொம்ப கிளியராக ரொம்ப கிளியராக சொல்றாரு என்ன அர்த்தத்தை சொல்றாரு ஏழாம் வசனம் முப்பத்தி எட்டாம் வசனம் ராஜாவே நீ ராஜாதி ராஜாவா இருக்கிறீர் பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜ கிரேகத்தை பாரகிராமத்தையும் வல்லமையையும் மகிமையும் அருளினார் சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையின் ஒப்பு கொடுத்து உண்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார் பொன்னான அந்த தலை நீரே பாத்தீங்களா நீரே என்ன பண்ணிருக்காரு ராஜாதி ராஜாதி என்ன பண்ணிருக்க தேவன் எல்லா ஒரு மிருகங்களை மேலே ஆண்டு கொள்றதுக்கு ராஜ்யத்தை உனக்கு கொடுத்திருக்கான்னு சொல்றாரு பாத்தீங்களா எந்த அருமையான வசனம் பேசுற பாத்தீங்களா இதே வசனம் தான் கொஞ்சம் என்னங்கோ ஒரு முன்னாடி படிச்சோ இல்லீங்க ஆதாமுக்கு இந்த வார்த்தை சொன்னார் பாத்தீங்களா சே அந்த கிரீட்டத்தை வச்சு உள்ளோக்கத்துல இருக்கிறார் எல்லா முருகங்கள் மேலே ஆண்டு கொள்ளும் எந்த வார்த்தை சொன்னாரோ இதே வார்த்தை சேம் ராஜா அப்படி என்றால் தேவன் தம்முடைய ராஜ்யத்தை எங்கதான் கொடுத்திருக்கனாக்கா இந்த ராஜ்யங்களுக்கு என்ன பண்ணிருக்காரு இப்போ இப்ப கொடுத்திருக்காரு போதோ என்னங்கோ அந்த உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும் பின்பு பூமி எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான மூன்றாம் ராஜ்யம் ஒன்று எழும்போம் நாலாவது ராஜ்யம் இரும்பை போல உரமா இருக்கும் இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி நொறுக்கிதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகளை எல்லாம் நொறுக்கி போடும் பிறகு என்னீங்கடா உனக்கு கீழ்த்தரமான இன்னொரு ராஜ்யம் வரும் அதுதான் வெள்ளி தோள்கள் மூலியமாக தேவங்களுக்கு அமைச்சிருக்காரு இதுக்கு அப்புறமா மூன்றாவது ராஜ்யம் வரும் அது இன்னும் ரொம்ப என்னங்கோ ஒரு வீக் ஆகி இருக்கோ அதுதான் வெண்கலத்துல நமக்கு காமிச்சிருக்கார் அதனால இதுக்கு எல்லாருக்கும் பாக்கிலும் கடைசில உரப்போகிற ஒரு ராஜ்யம்தான் இரும்பு போல இருக்கோ இல்லைங்களா இப்ப இரும்பு எப்படி எல்லா விஷயத்தையும் நொறுக்கி போடுமோ இந்த ராஜ்யம் வந்துட்டு எல்லாவற்றையும் என்ன பண்ணுறோமா கம்ப்ளீட்டாக ஆகி டிஸ்ட்ராய் பண்ணிடுமா ஓகே சரி நாப்பத்தி ஒன்னாம் வசனத்துலேருந்து நாப்பத்தி மூணாவது வசனம் பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயமனின் களிமண்ணும் பாதி இரும்புமாய் இருக்கிற நீர் கண்டீரே அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும் ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலத்திரு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு இருக்கும் பாத்தீங்களா நீங்க அந்த பார்க்கும் போதோ எப்படி இரும்பு களிமண் ரெண்டு வல்லமைகள் ஆனா எப்படி அந்த இரும்பு களிமண் கூட கம்ப்ளீட்டா மிஸ் ஆகுது இல்லையோ அப்படியே இந்த ராஜ்யங்கள் கம்ப்ளீட்டா என்ன ஆகுது இல்லையே அதோ கூட ஆளுகையை சேருது ஒரு வீக்காக இருக்காரோ இன்னொருத்தரோ என்னங்கோ இன்னும் வீக்காக ஸ்ட்ராங்காக இருப்பாருன்ட்டு நீங்கள் சொல்கிறார் இல்லைங்களா அதனால அந்த களிமண் எப்படி என்னங்கோ இரும்ப கூட இல்லையோ இந்த ராஜ்யங்கள் மிக்ஸ் ஆகுதுலே என்னங்கோ அங்க சொல்கிறார் சரி நாற்பத்தி நாலாவது மிஸ்டர் ம் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் வேற ஜனத்துக்கு விடப்படுவதில்லை ஒரு கல்லையாகில் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே அப்படியே நொறுக்கி என்றென்றைக்கும் நிற்கும் பாத்தீங்களா அந்த கல் மோதிச்சு பாத்தீங்களா எல்லாம் நொறுக்கிச்சு பாத்தீங்களா அப்படியே அந்த கல் நிற்கும் அந்த ராஜ நாட்கள் பரலோக்கத்தின் தேவன் தம்முடைய ராஜ்யத்தே பூலக்கத்துல ஸ்தாபனை பண்ணுவாரு ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காரு அதனாலே என்னங்கோ இந்த வார்த்தைகள் சொல்லிட்டு உடனே ராஜா ரொம்ப சந்தோஷாயி என்னங்கப்பா தானியலுக்கு சாஷ்டாங்க நமஸ்கார பண்ணிட்டு ஆஹ் வணங்கிட்டுறாரு வணங்கிட்டு ரொம்ப பெரிய பெரிய ரிவார்ட் என்ன பண்ணாங்க கொடுப்பாரு இல்லைங்களா சரி அதனால இங்கே தானியல் அப்புறமா ராஜா கண்ட கனவு எதை பத்தி பேசுறார் அன்னக்கா பார்த்தா இது வந்துட்டு உலகத்துல இருக்கிற நாலு பேர் அரசுகளை பத்தி பேசுறார் ஏதோ சின்ன சின்ன ராஜ்யங்களை பத்தி என்னங்கோ அங்க பேசல முதலாவது ராஜ்யம் எதுவென்றால் பாபிலோன் ரெண்டாவது ராஜ்யம் எதுவென்றால் மேதோ பர்ஷியா மூன்றாவது ராஜ்யம் எதுவென்றால் கிரீஸ் நாலாவது ராஜ்யம் எதுவென்றால் ரோம் ராஜ்யத்தை தான் என்னங்கோ இங்க பேசுறார் சரி இதுக்கு நமக்கு க்ளூ இருக்குதா பைபிள்ல ஆதாரம் இருக்குதா ஆனாக்கா எஸ் பைபிள்கே பைபிள் தான் டிக்ஷனரி

பாபிலோன் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனாக்கா தானியல் ரெண்டு முப்பத்தி எட்டுல கொடுத்திருக்காரு வாசிங்க சார் தானியல் ரெண்டு சகல இடங்களிலும் உள்ள மனு புத்திரரையும் வெளியின் முகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உண்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார் பொன்னான அந்த தலை நீரே பாத்தீங்களா பொன்னான அந்த தலை நீரே அப்படி முதலாவது ராஜ்யம் எது என்றால் இந்த கோல்டன் பொன்னான தலை எதுனாக்கா பைபிள் கொடுத்திருக்காங்க பாபிலோன் சரி இந்த பாபிலோன் அப்புறமா எந்த ராஜ்யம் வந்துச்சு அண்ணாக்கா அதான் வெள்ளின் தோள்கள் அண்ணாக்கா மேதோ தானியல் அந்த ராஜாக்கள் இருக்கும் போது கூட அங்கதான் என்ன பண்ணாரு அவர் வேலை செஞ்சார் இல்லைங்களா தரியூ ராஜா கேட்டிருக்கீங்களா குரேஸ் இல்லைங்களா அந்த பைபிளை கொடுத்திருக்கா பாத்தீங்களா தானியல் ஆராதிகாரம் சிங்கத்தின் கவிலே போட்டார் பாத்தீங்களா ஆஹ் படிச்சிருக்கீங்களா இங்கிலீஷ் தர் நீங்க அது கூட மேதோ பர்ஷா ராஜத்தின் காலத்தில் நடந்த ஒரு விஷயம்ல இல்லீங்களா கிங் டேரியஸ் அண்ட் சைரஸ் அதில் ரெண்டு தோள்களோனாக்கா ரெண்டு ராஜ்யங்கள் ரெண்டு ராஜாகள் சேந்தி என்ன பண்ணிருக்கார் அவரு ஆழ்க்கையை செஞ்சிருக்காரு இல்லீங்களா மேதியரும் அப்புறம் பர்ஷியரும் இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணிருக்காரா இப்ப அண்ணா என்னங்கோ ஆளுக்கே செஞ்சிருக்கார் சரி இதுக்கப்புறம் வந்தா மூணாவது ராஜ்யம் எதுவென்றா அதான் என்னங்கோ ஒரு வெங்கலத்துல செஞ்சப்பட்ட ஒரு என்னங்கோ ஒரு வயிறு சரி இது என்னப்பா என்னக்கா கிரீஸ் ராஜ்யம் இல்லைங்களா கிரீஸ் ராஜ்யத்துக்கு யாரப்பா அதை பத்தி என்னக்கா அலெக்சாண்டர் கிரேட் இல்லைங்களா அலெக்சாண்டர் கிரேட் ராஜ்யம் கிரீஸ் பத்தி தான் என்னங்கோ அவங்க பேசுறாரு இதுக்கப்புறமா வந்தா நாலாவது ஒரு ராஜ்யம் இது என்றால் ரோம் ராஜ்யம் இல்லீங்களா நமக்கு நல்லா தெரியும் போதும் எந்த ராஜ்யம் இருந்ததுனாக்கா ரோம் ராஜ்யம் தான் அரசாட்சி டைம்ல தான் என்னங்கல பொருந்தார் பாத்தீங்களா அந்த டைபேரிய சீசர் இல்லீங்களா இந்த சீசர்கள் காலத்துலதான் அந்த டாக்ஸ் போடுறதுக்கு என்ன பண்ணாரு சென்சஸ் டைம் எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார் பாத்தீங்களா அதனால ஏன் இந்த ஒ நாலு ராஜ்யங்களை பத்தி தான் இங்க பேசுகிறாரு சரி இந்த சிலையில நீங்க பாக்கும் போது என்ன வேல்யூ கம்மியாக இருக்கும் கரெக்டுங்களா அந்த ஒரு என்னங்கோ ஒரு மெட்டில்ஸ்கே இல்லைங்களா அந்த ஒரு லோகத்துக்கே வேல்யூ கம்மியா வந்துருக்கோம் பொண்ணுக்கும் என்னங்கோ ஒரு வெள்ளி கம்மி அந்த வெள்ளிக்கும் என்னங்கோ வெங்கலம் கம்மி அந்த வெங்கலத்துக்கும் இரும்பு ரொம்ப கம்மி வேல்யூ இல்லைங்களா ஆனா நீங்க போக போக என்ன பார்க்கலாம்னாக்கா வல்லமே அதிகமாக்கோ இல்லைங்களா ஐரன் எல்லாம் இதுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கு இல்லீங்களா அதனால இது என்னப்பா மீனிங் அண்ணாக்கா பார்த்தா மனுஷனுடைய விலை ஒரு ராஜ்யத்திலோ என்னங்கோ வர 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 கம்மி ஆயிடுச்சு வேல்யூ வேல்யூவே இல்ல அடிமையிலே அடிமையாக என்ன பண்ணோம் ட்ரீட் பண்ணாரு இல்லைங்களா அப்புறமா போக 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 அவருடைய ஆளுக்கு எப்படி ஆயிடுச்சனாக்கா கொடூரமாக என்ன பண்ணாரோ அவர் ஆண்டு கொண்டார் இல்லைங்களா எவ்வளோ குடும்பத்தை நாசனம் பண்ணார் ரொம்ப பண்ணி என்ன பண்ணாரு அவரோ அவரு பூலோக்கத்துல அவரோ ரூல் செஞ்சார் அதனால நீ இங்கே பார்க்கும் போதும் அந்த பாதம் அனு சொல்லும் போதும் என்ன கொடுத்துருக்கன்னா வெங்கலத்தோடு களிமண் என்ன ஆயிடுச்சா நீங்க மிக்ஸ் ஆயிடுச்சா அந்த வேதத்துல அப்ப படிக்கும் போது என்ன சொன்னாரோ நாப்பத்தி ஒண்ணு நாப்பத்தி மூணாம் என்னங்கோ மனுஷர் கூட இந்த ராஜ்யங்கள் என்னங்கோ மிக்ஸ் ஆகிறார் கொடுத்திருக்காரு வேண்டும் திரும்பி வாசிக்க சார் நாப்பத்தி ஒன்ல இருந்து நாப்பத்தி மூணு டேனியல் செகண்ட் சாப்டர் ஃபார்ட்டி ஒன் டு ஃபார்ட்டி த்ரீ திரும்பி கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்க நீர் கண்டீரே அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும் ஆகிலும் களிமண்ணோடு இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும் கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி இருந்து என்னவென்றால் அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாயிருக்கும் நீர் இரும்பை களிமண்ணோட கல கலந்தாக கண் கண்டீரே அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தங்கள் பார்ப்பார்கள் பாத்தீங்களா என்னங்கோ மற்ற மனுஷர்கள் கூட சம்பந்தம் பாப்பார்கள் யார் அந்த இரும்பு போல இருக்கிற ராஜாக்கள் மற்ற மனுஷர் கூட சம்பந்தம் என்னங்கோ பாப்பார் அது ரெண்டு பேரும் கூட இருக்க முடியுமா கண்டிப்பா இல்ல இல்லைங்களா அதனால இது என்னப்பா அண்ணாக்கா நீங்க பாக்கும் போதோ என்ன இதோ ஆஹ் களிமண் ஆனாக்கா பாருங்கோ இதா போட்டோ களிமண் எப்படி இருக்கும் பாத்தீங்களா கல் மாதிரியே இருக்கும் ஆனா அது கல் கிடையாது களிமண்ணா இல்லைங்களா பாக்குறதுக்கே கல் போலவே இருக்கோ ஆனா கல் கிடையாது என்ன சொல்லனாக்கா டூப்ளிகேட் கல்லுன்னு சொல்ல இல்லைங்களா சரி வேதத்துல கல்லனாக்கா என்ன மீனிங்கோ திரும்பி சொல்றேன் வேதத்துக்கு வேடத்தா டிக்ஷனரி கட்டுங்களா சரி வேதத்தின் அடிப்படையிலே கல்லனாக்கா மீனிங்கன்னா உண்மையான சவேக்கே பைபில்லே

ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் வருகிறீர்கள் பரிசுத்தமான ஆலயம் இல்லைங்களா ஜீவக்கல்கள் பாத்தீங்களா அப்ப யாரா சபே சபேதா ஜீவ உள்ள கற்கள்கள் இந்த கல்கள் மூலியமாகதான் தேவன் தம்புடைய ஆலயத்தை கட்டிருக்கா கட்டுங்களா சரி அப்படி என்றால் இந்த களிமண் எனக்கு என்ன இது டூப்ளிகேட் கல் போலவே இருக்கும் ஆனா கல் கிடையாது அப்படின்னு என்ன தெரியுங்களா என்னங்கோ போலி சபை இல்லைங்களா பொய்யான சபை இல்லைங்களா என்ன பத்தார் பொய்யான சபை இருக்குமா ஆனா கேட்டா உலகத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவ சொல்லுங்க உலகத்துல இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்களா அவ்வளவா இல்ல கொஞ்ச பேர் தான் இருப்பாங்க கொஞ்ச பேர் உண்மை இருக்க மாட்டாங்க வெரி குட் சார் அப்படி என்றால் பொய்யான சபை கூட இருக்குமோ இல்லையா இருக்கோ 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 அதுதான் களிமண் அனக்கா பொய்யான சபை கல் அனக்கா உண்மையான சபை புரிஞ்சீங்களா சார் ஆ சரி இப்போ இந்த களிமண் தான் அந்த என்னங்க வெங்கல காலோட என்ன பண்ணிருக்கற மிக்ஸ் ஆயிருக்கற அப்படியே வெங்கலம் அனக்கா என்ன ராஜ்யம் அனக்கா ரோம் ராஜ்யம் கேட்டுங்களா சரி இந்த ரோம் ராஜ்யம் கூட இந்த களிமண் என்ன மிக்ஸ் ஆயிடுச்சுனாக்கா அது என்னக்கா பொய் சபை இல்லைங்களா அதான் சர்ச் ஃபால்ஸ் சர்ச்சோ ஏன்னாப்பா இது ஃபால்ஸ் சர்ச்சோ ரோம் ராஜ்யத்தை கூட மிக்ஸ் பண்ணா கூட ஒரு ராஜ்யம் ஒரு சபை எதோ என்றால் அதுதான் ரோமன் கேத்தோலிக் சர்ச் பார்த்துருக்கீங்களா ரோம் பிளஸ் கேத்தோலிக் சர்ச் இதுதான் ரோமன் கேத்தோலிக் சரி என்ன இது கேத்தோலிக்கோ அந்த வார்த்தை லேட்டின் வார்த்தை மீனிங் என்ன என்றால் உலகத்துக்கே ஒரே ஒரு சபை என்னடி யூனிவர்சல் சர்ச் இல்லைங்களா இப்ப ரோம்ல இருக்கோலிக்ஸ் ரோமன் கேத்தோலிக்கனு கூப்பிட்டா நல்லா இருக்கும் ஆனா இந்தியால இருக்கிறவருக்கே இந்தியன் கேத்தோலிக்ஸ் தானே கூப்பிடணும் ஆனா ஏன் ரோமன் கேத்தோலிக்கா இதை பாருங்க பைபிள கொடுத்திருக்காரு இல்லைங்களா அந்த சபை ரோம் ராஜ்யத்துக்கு சேர்ந்ததுனாலே ரோமன் கேத்தலிக் ஆயிடுச்சு இல்லைங்களா இப்ப நீங்க ரோமன் கேத்தலிக் சார் ரோமன் கேத்தலிக்ல இருந்த நான் இப்ப ரச்சிக்கப்பட்ட வந்துட்டேன் ஆஹ் பாத்தீங்களா அதனால இந்த சபையதான் உலகத்தின் ராஜங்கள் கூட என்ன ஆயிச்சு சேர்ந்துச்சு இல்லைங்களா அதனால பாக்கும் போதும் அந்த கால்ல எவ்வளவு விரல்கள் இருந்தோம் பத்து விரல்கள் இன்னைக்கு கூட யூரோப்புல இருக்கிற பத்து ராஜ்ஜியங்கள் மூலியமாவே இன்னைக்கு கூட ரோம் ராஜ்ஜம் இன்னைக்கு இருக்கும் இல்லைங்களா ஆனா தானியில் என்ன பார்த்தாரா தூரத்துல எந்த மனுஷனும் கை தொடாமல் இருக்கிற ஒரு கல் அந்த சிலையுடைய பாத பகைக்கு அடிச்சிச்சு அடிச்சு கம்ப்ளீட்டாக நொறுக்கிச்சு பாத்தீங்களா என்னப்பா மீனிங் என்னக்கா இதா கிறிஸ்துவின் ரெண்டாவரைகே கிறிஸ்துவ ரெண்டாவறையில வந்து இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யங்களே நொறுக்கினே இருக்கிறார் எல்லாம் என்னங்கோ ஸ்லோவாகிய ரொம்ப அப்படியே பீஸ் பீஸ் பண்ணி என்னங்க இங்க நொறுக்கின் இருக்காரு இன்னைக்கு உலகத்துல பார்த்தா அதுதான் இருக்கோம் பெரிய பெரிய ராஜ்யங்களை என்ன பண்ணிருக்காருப்பா அடிச்சுன்னே இருக்காரு பாருங்க ஒரு காலத்துல யூஎஸ்எஸ் ஆர் கேட்டிருக்கீங்களா இல்ல பிரதர் யுனை சோவியட் சோசியல் ரிப்பப்ளிக் ரஷ்யா அது இப்ப பெரிய யூஎஸ்எஸ் ஆர் சின்ன ரஷ்யா மாதிரி ஆச்சு அமெரிக்கா வேர்ல்ட் காலத்துல எவ்வளவு வல்லமே ஒரு ராஜ்யம் இல்லைங்களா இன்னைக்கு அமெரிக்கா கார்கிட்ட காசு இருக்குதுங்களா இல்லையே எந்த யுத்தத்துக்கும் போமாட்டாரே காசு வசனத்தை நேர்கார் சங்கீதம் கரம் அஞ்சாவசனம் ஆறாவசனம் உம்முடைய வலது பாரிசத்தில் இருக்கிற ஆண்டவர் தமது கோபத்தின் நாளிலே ராஜாக்களை வெட்டுவார் அவர் ஜாதிகளுக்குள் நியாய தீர்ப்பார் எல்லா இடங்களையும் நிரப்புவார் இருக்கிறவர்களை நொறுக்கி போடுவார் நொறுக்கி போடுவார்கள் தலைவர்கள் சொல்ற தலைவர்கள் ஓ வந்தார் தலைவர் வந்தார் பெரிய பெரிய தலைவர்களை வெட்டினே இருக்கிறார் ஆனா அதனாலே இன்னைக்கு பெரிய பெரிய லீடர்ஸ்ல யாரும் கிடையாது பெரிய பெரிய என்னங்குவார் ஒரு ராஜ்யமே இல்லை இல்லைங்களா அடிச்சு இருக்கிறார் இதுக்கப்புறமா என்ன ஆச்சு அந்த கல் என்னாச்சு ஆச்சு அப்படியே வளர பெரிய மலையாயிடுச்சு வெரி குட் பூலோகமே ஆண்டு கொண்டுச்சுடைய மீனிங் சொன்னாரா இந்த ராஜாவுடைய நாட்கள்லே இல்லைங்களா பரலோகத்தின் தேவன் தம்முடைய ராஜத்தை பூலோகத்தை என்ன பண்ணாரா ஸ்தாபனை பண்ண போகிறார் இது நிக்கும்னு சொல்லிட்டார் கரெக்ட்டுங்களா நாப்பத்தி அஞ்சு ரெண்டு நாப்பத்தி அஞ்சு இனிமேல் சம்பவிக்க போகிறத மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார் நிச்சயம் சத்தியம் என்றார் அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அந்த ராஜ்யம் இப்போ இதுக்கு முன்னாடி இருக்கிற நாலு ராஜ்யங்கள் எங்க இருந்தது அதே போல இந்த கிறிஸ்துவின் ராஜ்யம் எங்க இருக்கும் எங்க இருக்கோம் எப்படி நொறுக்கி போட்டுச்சோ இந்த ராஜவுடைய நாட்களிலே பர்லோக்கத்தின் தேவன் தம்முடைய ராஜத்தை பூலோகத்துல என்ன பண்ணாரோ ஸ்தாபனை பண்ண போகிறார் இதாவது பேரரசு ஃபியூச்சர்ல வரப்போகிறா ஒரு யாருதான கிறிஸ்துவின் ராஜ்யம் சரி இப்போ தானியல் ரெண்டாவது அதிகாரத்துல நமக்கு இதே ஒரு என்னங்க தானியலுக்கு தேவன் இன்னொரு விதத்துல காமிச்சிருக்காரு இது எங்க கொடுத்திருக்கார் தானியல் ஏழாவது அதிகாரத்துல கொடுத்திருக்காரு நீங்க சிஸ்டர் நீங்க தானியல் இரண்டாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் எப்ப நான் படிச்சிருக்கீங்களா இல்ல இன்னும் பைபிள் ஃபுல்லா படிச்சிருக்கீங்களா அட்லீஸ்ட் ஒரு வாட்டி படிச்சிருக்கிற பிரதர் இப்போ திருப்பி ஸ்டார்ட் பண்ணி இருக்கோம் கண்டினியூ படிச்சு நிற்கிறதுக்கு குட் ஸ்டெ குட் ஃபுல் வாஷிங் ஓ இப்போ நாங்கள் பாடத்தை எடுத்ததுக்கு அப்புறமா தயவு செஞ்சு நீங்கள் இம்மிடியேட்டாக நீங்கள் தானியல் ரெண்டாவது அதிகாரம் ஏழாவது அதிகாரம் வாசிங்க அப்போ நான் சொல்கிற நிறைய பாயிண்ட்ஸ் கூட உங்கள் மைண்டில் உக்காரோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ நான் சொல்கிறேன் சில வருஷங்கள் மொத்தம் படிக்கலாம் தானியல் ஏழாவது அதிகாரத்தில் ஒரு கனவு என்ன பண்றாரு இப்போ தானியக்கு காமிக்கிறார் அப்போ தானியல் என்ன பார்த்தாருங்க படிக்க ஸ்டேப்போம் தானியல் ஏழாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனம் ஸ்டேரா தானியல் சொன்னது ராத்திரி காலத்தில் எனக்கு உண்டான தரிசனத்திலே நான் கண்டது என்னவென்றால் இதோ வானத்தின் நாலு காற்றுகளும் பெரிய சமுதிரத்தின் மேல் அடித்தது அப்பொழுது வெவ்வேறு ரூபமுள்ள நாலு பெரிய மிருகங்கள் சமுதிரத்திலிருந்து எழும்பின பாத்தீங்களா என்னங்கோ நாலு திசையில் இருக்க காற்றுகள் அனிமல் சமுதிரத்தின் மனுஷா எப்படி இதோ அப்படிங்கோ முதலாவது முருகம் எப்படினதோ முந்தினது சிங்கத்தை போல இருந்தது அதற்கு கழுகின் செட்டைகள் உண்டாயிருந்தது நான் பார்த்து கொண்டிருக்கையில் அதன் இறகுகள் பிடிக்கப்பட்டது அது தரையில் இருந்து எடுக்கப்பட்டு மனுஷனை போல ரெண்டு காலின் மேல் நிமிர்ந்து நிற்கும்படி செய்யப்பட்டது வெரி குட் பாத்தீங்களா முதலார் முருகம் எப்படி இருக்குறதுக்கு சிங்கத்தை போல இருக்குமா அதுக்கே செட்டைகள் இருக்குமா பாத்தீங்களா இத முதலார் முருகம் இரண்டாவது முருகம் அஞ்சாவசரமா இன்பு கரடிக்கு ஒப்பாகிய வேற இரண்டாம் மிருகத்தை கண்டேன் அது ஒரு பக்கமாய் சாய்ந்து நின்று தன் வாயின் பற்களுக்குள்ளே மூன்று எலும்புகளை கவ்விக்கொண்டிருந்தது எலும்பி வெகு மாம்சத்தின் ரெண்டாவது மிருகம் கரடி போல இருந்ததா ஒரு பக்கத்துல சாஞ்சு கொண்டிருந்த ஒரு தோல் மேலே கீழே இருக்கோ என்ன இதோ எல்லா பைபிள் மீனிங் இருக்கா அப்ப மூணாவது முருகம் எப்படி வாசிங்க ஆறாம் வசனம் ம் பிந்து சிவிங்கியை போல் இருக்கிற வேறொரு மிருகத்தை கண்டேன் அதன் முதுகின் மேல் பட்சியின் செட்டைகள் நாலு இருந்தது அந்த மிருகத்துக்கு நாலு தலைகளும் உண்டாயிருந்தது அதற்கு ஆளுகை அளிக்கப்பட்டது பாத்தீங்களா மூணாவது மிருகம் சிறுத்தை போல இருந்ததா நாலு தலை இருக்குதா பட்சிகள் இருக்கிற நாலு செட்டைகள் இருக்குதா இல்லைங்களா இது என்னப்பா என்ன பார்க்கலாம் நாலாவது மிருகம் எப்படி இருந்ததோ வாசிங் கிருஷ்ணா ஏழாம் வசனம் எட்டாம் அதற்கு பின்பு ரா தரிசனங்களில் நாலாம் மிருகத்தை கண்டேன் அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்துவமாயிருந்தது அதற்கு பெரிய இரும்பு பற்கள் இருந்தது அது நொறுக்கி பட்சித்து மீதியானதை தன் கால்களால் மிதித்து போட்டது அது தனக்கு முன் இருந்த எல்லா மிருகங்களை பார்க்கிலும் வெவ்வேறுமாயிருந்தது அதனால நாலாவது முகத்துக்கு பேர் கொடுத்திருக்கிறனாக்கா இல்ல முதலாவதுக்கு சிங்கம் ரெண்டாவதுக்கு கரடி மூன்றாவதுக்கு எனக்கு சிறுத்தைன்னு சொன்னாலும் அந்த நாலாவது முகத்துக்கு பேரே கொடுக்க முடியல ஏனென்றால் அவ்வளோ பயங்கரமாக இருந்ததா இல்லைங்களா இது எல்லா முருகத்துக்கு பார்க்கலோ டிஃப்ரெண்டாக இருக்குதா என்னப்பா டிஃப்ரென்ஸோ படிங்க சார் இப்போ ஆ கண்டினியூ பண்ணுங்க இப்போ அந்த கொம்புகளை நான் கவனித்திருக்கையில் இதோ அவைகளுக்கு இடையிலே வேறொரு சின்ன கொம்பு எழும்பிற்று அதற்கு முன்பாக முந்தின கொம்புகளில் மூன்று பிடுங்கப்பட்டது பாத்தீங்களா இதுக்கு வேற முருகத்துக்கு பார்க்க இந்த முருகம் டிஃப்ரெண்டா இருக்குதா என்ன டிஃபரென்ஸ் சொன்னாக்கா தலைமையிலே பத்து கொம்புகள் இருக்குதா அந்த பத்து கொம்புகளை பார்க்கும் போதோ அது நடுவே சின்ன கொம்பு வந்துச்சா அந்த சின்ன கொம்பு வந்த திசையிலாலே மூர் கொம்புகள் என்னங்க மூணு கொம்புகள் வேறோட என்னங்கோ பிடுங்கப்பட்டுச்சா இல்லைங்களா அந்த சின்ன கொம்புல என்ன இருந்தது படிங்க ஸ்டைபா அந்த கொம்பில் மனுஷ கண்களுக்கு ஒப்பான கண்களும் பெருமையானவைகளில் பேசும் வாயும் இருந்தது பாத்தீங்களா மனுஷங்க இருக்கிற கண் பெருமையானதை பேசுற ஒரு வாய்ந்ததா என்னப்பா இது மீனிங்கோ இல்லீங்களா அப்போ தானியம் ரெண்டாவது காலத்துல பார்த்தாலும் சேம் இதே என்னங்க முருகங்கள் மூலியமா என்ன பண்ணிருக்கிறீங்க காமிச்சிருக்கார் அங்கே நாலு லோகங்கள் ஒரே சிலை இல்லைங்களா ஒரே சிலைதான் ஆனா நாலு லோகங்கள் இங்கே நாலோ காட்டு முருகங்கள் ஏன்னாப்பா இது ஏன் ரெண்டு விதத்துல கொடுத்திருக்காருனாக்கா இந்த காட்டு முருகங்கள் தேவனுடைய பார்வையிலே ஆனா மனுஷனுடைய பார்வையில உலக ராஜ்யங்கள் எப்படி இருக்கும் ஒரு நல்ல ஒரு சூப்பர் சிலைகள் போல இருக்கும் இல்லைங்களா மனுஷன் ஒரு பெரிய சிலைகள் என்ன பண்றான் கொண்டாடுறான் என்னப்பா சூப்பரா இருக்கும் அப்படியே இந்த உலக ராஜ்யங்கள் எல்லாம் பார்த்து மனுஷன் என்ன பேசுறாருங்க பெருமையோடு பேசுறார் ஆனா தேவடைய பார்வையில் எப்படி இருக்கும் இதெல்லாம் கொடூரமான ஒரு காட்டு மிருகங்கள் எவ்வளோ குற்றமங்களை நாஷ்டம் பண்ணுச்சு இல்லைங்களா எவ்வளோ தாய் தகப்பன் தம்முடைய உயிர் எழுதுனார இல்லைங்களா இல்லைங்களா ஃபேமிலிஸ் இல்லைங்களா என்ன ஆச்சுல ஆஹ் தம்முடைய புருஷன் எழுதிட்டாரோ தாய் தகப்பன் தகப்பன் எழுதிட்டார இல்லீங்களா அனா தாயிட்டாரே இல்லைங்களா எவ்வளோ ஒரு சாவு எவ்வளோ யுத்தங்கள் இதெல்லாம் பார்க்கும் போது தேவனுடைய பார்வை எப்படி இருக்கோ கொடூரமான ஒரு முகத்து போல இருக்கோ அதனாலே தானியால் ரெண்டாவது அரிக்கிறான் ஏழாவது அரிக்கிறான் என்ன பேரல அங்கே என்ன பார்த்தோம் பொன்னான தலை நீரே அப்படின்னு சொல்லிட்டாரு அதான் பாபிலோன் ராஜ்யம் இங்கே அந்த பாபிலோன் ராஜ்யத்தை எப்படிதான் கம்பேர் பண்ணிருக்கேன்னா என்னங்க சிங்கம் இப்ப நீங்க சொல்லுங்க சிங்கம் என்றால் என்ன ஸ்கூல்ல கத்து கொடுத்துருப்பாரு சிங்கம் என்றால் என்ன என்ன மீனிங் ஸ்கூல்ல என்ன கத்து கொடுப்பாரு காட்டு மிருகம் அப்புறமா காட்டுக்கு யார் ராஜா சிங்கம் ஆஹ் வெரி குட் பாத்தீங்களா அப்ப மட்டும் நீங்க காட்டுக்கு ராஜா எனக்கு சிங்கம் தான் அப்படியே இந்த உலகத்துக்கே முதலாவது ராஜா பேரரசு புற ஜாத்திகள்ல யார் பாபிலோன் அதா சிங்கத்துக்கு ஒப்பிட்டு பேசியிருக்கார் அப்போ ரெண்டாவது தோள்கள் வெள்ளியின் தோள்கள் அதுக்கு என்ன பேசியிருக்காருங்க என்ன ஒப்பிட்டு பேசியிருக்க கருடி இல்லைங்களா ஒரு தோள் மேலே இருந்ததோ இன்னொரு தோள் கீழே இருக்கோ சாஞ்சு கொண்டிருந்ததுன்னு சொல்லியிருக்கார் கேட்டுங்களா சார் அப்படின்றது ஏன் தெரியுங்களா தோல் என்னக்கா ஆளிகை இல்லீங்களா நம்ம கர்த்தர் பத்தி பேசுற பாத்தீங்களா கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும் கரெக்டுங்களா வசனம் இருக்குதுங்களா ஏசாய ஒன்பத்தாவது அதிகார மாறா வசனத்துல கரெக்டுங்களா அப்ப கர்த்தத்துவம் அவர் தோல் மேல் இருக்குனாக்கா கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆளிகை அவர் மேல் இருக்கோ அப்ப ரெண்டு தோள்கள் இருக்குனாக்கா ரெண்டு ராஜாக்கள் ஒரு பக்கத்துல சாஞ்சு கொண்டு இருக்கிறதுனாக்கா ஒரு ராஜா ரொம்ப வல்லமையா இருக்காரு இன்னொரு ராஜா ரொம்ப கீழே இருக்காரு வீக்கா இருக்காரு ரெண்டு சேர்ந்து தான் ஆழ்க்கை செஞ்சிருக்காரு அதா கருடி கூப்பிட்டு பேசிருக்கார் சரி ஏப்பா கருடி அதுனாக்கா கருடி இந்த தப்புக்க முடியுமா முடியாது அப்ப என்ன செய்யணும் தப்பிக்கணுமாக்க என்ன செய்யணும் தெரியுங்களா ஒரே ஒரு வழி இருக்கும் கருடில் தப்பிக்கிறதுக்கு என்ன சொல்லுங்க சிஸ்டர் என்ன தெரியுங்களா நீங்க தண்ணிலையே நீங்க அடிச்சா அதுக்கு தண்ணிலே வந்துடும் நீங்க மரத்தை ஏறினா மரத்துக்கு வந்துடும் மலை ஏறினா மலையத்துக்கு வந்துடும் நீ எங்க போனா கூட வந்துடாதோ அதுன்னு தப்பிக்கணும்னாக்கா சத்த பிணத்தை போல படுத்துக்கணும் அப்படின்னா சரண் ஆயிடணும் இப்படியே மேதோ பர்ஷர்கள்ல தப்பிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம் வேதத்துல குடிச்சிருக்காரு இதெல்லாம் வசனம் இருக்கோம் ஆராத அதிகாரம் எஸ்தர் புஸ்தகத்துல இருக்கோம் தப்பிக்கவே முடியாதோ ஆனா தப்புக்கு மக்கா சென்ட் ஆயிடணும் ஒரு கேரக்டர் சரி மூன்றாவது ஒரு வயிறு அப்புறமா இல்லைங்களா அது வெங்கலத்தில் செஞ்சது பார்த்தீங்களா கிரீஸ் ராஜ்யம் அது சிறுத்தை கூப்பிட்டு பேசியிருக்கார் இப்ப நீங்க சொல்லுங்க சிறுத்தைனாக்கா என்ன மீனிங்க சிறுத்தை எப்படி இருக்கும் எல்லா மிருகத்துல சிறுத்தை எப்படி ஓடுமா அது வேகமா ஓடும் வெரி குட் ஸ்டார் புறாயிலே அதுக்கு சட்டைகள் கொடுத்தா

சரிங்களா என்ன செய்யலப்பா ஃபியூச்சர்ல இவர் ஃபியூச்சரே என்ன பண்ணிட்டாரு தாண்டிட்டார் முப்பத்தி ரெண்டு வயசுல உலகத்தையே விட்டு போயிட்டார் அவர் இல்லைங்களா அதனால சூப்பர் ஃபாஸ்ட் அதான் சிறுத்தை ஒப்பிட்டு பேசியிருக்காரு சரி எவ்வளவு தலைகள் இருந்துச்சு அந்த சிறுத்தைக்கு எவ்வளவு தலைகள் இருந்தது நாலு வெரி குட் இந்த நாலு தலைகள் நடக்கா அவர் நாலு சேனாதிபதிகள் அவர் சேனைக்கு இருக்கிற நாலு தலைகள் அதான் காமிச்சிருக்காரு கடைசில இரும்பு கால்கள் ரோம் ராஜ்யம் அந்த ரோம் ராஜ்யத்தை தான் இங்க பயங்கரமான கொடூரமான முருகத்தை கூப்பிட்டு பேசியிருக்காரு சரி அங்க என்ன பார்த்தோம் பத்து விரல்கள் கட்டுங்களா இங்க பத்து கொம்புகள் பார்த்துருக்கீங்களா பாத்தீங்களா எவ்வளோ பாருங்க வேதத்துல எவ்வளவு அருமையா குடுத்துருக்க பாத்தீங்களா ரொம்ப கிளியர் கிளியரா குடிச்சிருக்கா இங்க கொஞ்சமோ இங்க கொஞ்சமோ இல்லைங்களா இந்த பத்து கொம்புகள் என்னக்கா என்ன மீனிங்கோ படிங்க ஸ்டார் தானிய ஏழு இருபத்தி நாலு

அவர்களுக்கு பின்பு வேறொருவர் எழும்புவான் அவன் பார்க்கிலும் மூன்று ராஜாக்களை தாழ்த்தி போட்டு உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைப்பான் மூன்று கொங்கல் வேறுவான் இல்லைங்களா அந்த பேப்பசி அந்த போடிய அரசாட்சி வரதிக்கே மூன்று ராஜ்யங்களை தூக்கி போட்டாரிச்சிட்டார் எருளி ஈஸ்டர் ராஜ்யங்களை இல்லாத மாதிரி பண்ணிட்டார் இல்லீங்களா அதனாலே அந்த ஒரு சின்ன கொம்புலே மனுஷன் கேக்கிற ஒப்பான ஒரு கண்கள் வாய்கள்தோ இல்லைங்களா பெருமை பேசுற வாய் இல்லைங்களா என்ன பாயுதோ ஆனாக்கா அந்த வேதத்துல என்ன கொடுத்துருக்கார் இல்லீங்களா யாருக்கு விருதுமாக பேசுறாரா யாருக்குமா பேசுறாரா இருபத்தி இருபத்தஞ்சு வாசிங்க வந்துட்டீங்களா பேசி உன்னதமானவருக்கு விரோதமாக அப்ப தேவன் குருக்குமா பேசுறாரா அப்படின்னா போப்பு என்னப்பா பேசினாரு அந்த மாதிரி என்னக்கா போப்பு தேவனுக்கு விருதுமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு தான் என்ன பண்ணிருக்க பேசிருக்க உன் பாவத்தை எல்லாம் சிந்ததுக்கு அப்புறமா போயிட்டு ஃபாதர் கிட்ட கன்ஃபர்ஸ் பண்ணிட்டா பாவம் இல்ல என்ன ஆயிடுமா சரி ஆயிடுமா ஆஹ் அப்படியா அப்படி நீ ஏசு குசு எதுக்கு வரணும் பரலக்கத்துல அப்போ ரெண்டு சாவிகள் வச்சிருக்கிற போப்பி நிக்க பரலோக்கத்தின் சாவி நரக்கத்தின் சாவி போப்புடைய வார்த்தைகள் கேட்டா பரலோக்கம் இல்லைனாக்கா நரக்கம் இது எங்க கொடுத்துருக்க பேபல்ல இல்லவே இல்லையே காணிக்க கொடுத்தா உங்களுடைய ஆத்மா அப்படியே நாற்காலத்துல உனிங்க போயிடுமா ஆஹ்லோகத்துக்கு போயிடுமா இல்லீங்களா அப்புறமா என்னங்கோ அந்த என்ன சொல்றது கரெக்ட்டுங்களா ஜெபா மாலை கரெக்டா ஆ ஜெபா மாலையை அடிச்சிட்டு ஏன்னா சொல்லி சொல்லி இருக்கணும் இல்லைங்களா நொவினா படிச்சிருந்தே இருக்கணும் இல்லைங்களா பைபிள் குடுத்துருக்காரு நோவினா படிக்கன்னுட்டு பாத்தீங்களா அப்புறமா இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கும் என்ன பண்ணா தெரியுங்களா இதுக்கெல்லாம் ரிவோல்ட் பண்ண நபர்கள்னா கொண்டு போய் ஒரு கம்பத்துக்கு கட்டி என்ன பண்ணிருக்காரா ஊரில் இருக்கும் போது பத்து வச்சிருக்காரு இதெல்லாம் யார் செஞ்சிருக்கா நீங்க வேதத்துல குடுத்துக்க பாத்தீங்களா என்னங்கோ உன்னத்தமானவருக்கு விருத்தமாக பேசி ஏன்னா தம்முடைய உன்னதமானவருடைய மக்கள்கள் என்ன பண்றாரு இப்போ என்ன பண்றாங்க இருபத்தஞ்சு வாசிங்க இப்போ உன்னதமானவருக்கு விரோதமாக வார்த்தைகளை பேசி உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களை ஒடுக்கி ஒடுக்கி பாத்தீங்களா ஒடிச்சாரோ ரொம்ப பயங்கரமான கொடூரமான ஒரு இம்சம் என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்காரு எப்ப நேபோலியன் நேப்போலியன் பாட் போப் பயா சிக்ஸ் அவரை ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி அரெஸ்ட் பண்ணி என்ன பண்ணாரா ஜெயிலுக்கே ஜெயிலுக்கு கூப்பிட்டு போனார் பாத்தீங்களா அப்போ போப்புக்கு வல்லமை இல்லை எனிட்டு ஜனங்களுக்கே தெரிஞ்சிச்சு அன்னைக்கு வரைக்கும் போப்பு என்ன சொன்னா தீங்களா என்னையோட கையிலேயே சாபம் இருக்கோ இப்படி சொன்னா நீங்க எல்லாம் நாசம் ஆயிடுறீங்க இப்படி சொன்னா நீங்க எல்லாம் ஆசிவாதம் வந்துடும் என்னை தொட்டா அவ்வளோதான் இப்படி எல்லாம் பயப்படுத்திருந்தாரா நேபாலியா பத பார்த்தாரோ என்ன பாய் இந்த மனுஷன் இப்படி எல்லாம் ஆடுறான்னுட்டு ஒரு நாள் போயிட்டு போப் அரேஸ்ட் பண்ணி கை இப்படியே துருக்கி பின்னாடி அப்படியே கட்டி செங்கல் பிரான்ஸ்ல ஃபுல்லு என்ன பண்ணாரோ ஊர்கா பண்ணிட்டாரு நூறு பண்ணிட்ட உடனே ஜனங்களுக்கு ஆச்சரியம் என்னப்பா போப் கையில அவ்வளவு கை பிடிச்சிட்டாரு சங்கலி போட்டு இருக்காரு ஒன்னு ஆவலி போடியோ பவர் போயிச்சு இல்லீங்களா இன்னைக்கு கூட இருக்கோ அந்த ரோம்ராஜா இருக்கிறது இல்லைங்களா ரோமா இருக்கிறதோ இல்லைங்களா இன்னைக்கு ரோமா இருக்கோ இருக்கும் அதுதான் பத்தோ என்ன கொம்பு ஆனா இதுக்கு முடிவு வருமா எஸ் முடிவு வரும் எப்படி முடிவு வரும் பதினோரா அவசரம் வாஷிங் மிஸ்டர் அப்பொழுது நான் பார்த்தேன் நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசியது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டது எரிகிற அக்னிக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு இதெல்லாம் கிடையாது அந்த முருகம் உண்மையான முருகமா இல்ல அந்த ராஜத்துக்கு ஒப்பிட்டு போஸ் பேசுறாரு அப்படியே இந்த நெருப்பம் சொல்லும் போதும் நெருப்பினக்கா நாசனம்

நெப்புல போடுறாக்கா என்ன உண்மையான ஒரு அக்னி நடக்கத்துக்கு போடுற டிஸ்ட்ரக்ஷன் அழைக்கி போடுற அவ்வளவுதான் இல்லைங்களா அதுதான் இப்ப தாங்க ரெண்டாவது என்ன பார்த்தோம் கல் வந்து அடிச்சு பெரிய மலை ஆயிடுச்சு கட்டிங்களா சார் அது யாருடைய ராஜ்யம் அந்த மலை யாருடைய ராஜ்யம் பூலோகத்திலே ஸ்தாபனை பண்ணிக்க போகிற எத்தனாவது பேரரசர் அப்புறமா அஞ்சாவது அஞ்சாவது தானே கேட்டுங்களா இப்ப நாலு போயிடுச்சு கேட்டுங்களா அடுத்தது உரப்போகிறது அஞ்சாவது கேட்டுங்களா இது யாருடைய ராஜ்யம் தானியல் ரெண்டு நாப்பத்தி நாலு என்ன படிச்சோம் பர்லோக்கத்தின் தேவன் என்றென்றுக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார் அப்படின்னு அது யாருடைய ராஜ்யமா இருப்பா தேவனுடைய ராஜ்யம் வெரி குட் சிஸ்டர் அப்படின்னா பூலோகத்துல ஸ்தாபிக்க பண்ண போகிற அஞ்சாவது ராஜ்யம் யார் தாங்க அது தேவனுடைய ராஜ்யம் தான் அதுதான் அதுதான் தேவனுடைய ராஜ்யம் அது கூட இல்ல இதுக்கு முன்னாடி எந்த ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் வரல இஸ்ரேல்ல தவறு ஓகேங்களா அதான் எசிக்கல் என்ன படிச்சது சிஸ்டர்

சரி ஓகேங்களா அதனால உரிமைக்காரர் அவர்தான் வந்து நம்முடைய ராஜ்யத்தை பூலக்குலத்தை ஸ்தாபனை பண்ண சரி இது தானியல் ஏழாவது அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்க கஷ்டம் இது உங்க மண்டையில ஏறுது சார் ஓகேங்களா படிங்க தானியல் ஏழாவது அதிகாரம் பதிமூணு பதினாலு கவனித்து தயவு செஞ்சு வாசிங்க ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார் அவர் நீண்ட உள்ளவர் ஆயுசுள்ள மனுஷகுமார்க்கு ஒப்பா இருக்கிற தேவகுமாரா யார் கரெக்டா

ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜகிரீகமும் கொடுக்கப்பட்டது பாத்தீங்களா ஏசு கர்த்தருக்கே கர்த்தத்துவம் ராஜரிகம் அதிகாரம் கொடுக்கப்பட்டது பாத்தீங்களா அப்புறமா அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமா இருக்கும் பாத்தீங்களா அவருடைய ராஜ்யம் எப்படி இருக்கும் மாஸ்டர் அழிதாததும் இருக்கும் பாத்தீங்களா அப்போ யாருடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் பூலோகத்துல வரப்போகு யாருடைய ராஜ்யம் கிறிஸ்துவின் ராஜ்யம் ஸ்டார் சார் சரி இப்போ இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தானா இருபத்தி ஏழாம் வசனம் வாசிங்கப்பா வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜகிரீகமும் மகத்துவம் உன்னதமானவருடைய கொடுக்கப்படும் இப்போ மட்டும் கிடையாதோ யார் கொடுப்பாரா தேவ ஜனங்களுக்கு கொடுக்க போகிறாரா கரெக்டுங்களா யார் இந்த தேவ ஜனங்கள் சபை கிறிஸ்து மற்றும் சபைக்கு இந்த உலகத்தின் ராஜ்யமே கொடுக்க போகிறதா அப்போ வரப்போகிற ராஜ்யத்துல கிறிஸ்துவின் ராஜ்யத்துல யார் அவர் கூட ஆழ்க்கை செய்றார் அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம் சகல கர்த்தத்துவங்களுக்கும் அவரை சேவித்து அவருக்கு கீழ்பட்டிருக்கும் என்றார் பாத்தீங்களா எல்லா ராஜ்யங்கள் கிறிஸ்துவுக்கே வரப்போகிற என்னங்கோ

நம்முடைய கருத்துடைய ஜெபம் தெரியுங்களா கொஞ்சம் சொல்லுங்க பாக்கலாம் பரலோகத்தில் இருக்கிற எங்களுக்கு இதாவது உடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உங்களுடைய ராஜ்யம் வருது நம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் செய்யப்படுவதாக என்ன சொன்னீங்க சார் உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல புலோகத்திலும் உங்களுடைய ராஜ்யம் பரலோகத்தில் செய்ய நீங்க கரெக்ட்டாக நீங்க சொல்ல மிஸ் பண்ணிட்டீங்க ஒரு பாயிண்ட் உம்முடைய ராஜ்யம் வருக ஆ பைபிள் எடுத்து வாசிங்க தா மத்தேயு ஆறாவது அதிகர 9 ஆம் வசனம் 10 ஆம் வசனம் பைபிள் எடுத்து வாசிங்க நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்கள் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக

உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதா உம்முடைய சித்தம் எப்படி செஞ்சு எப்படி நந்தின்னு இருக்குமோ பரலோக்கத்துல எப்படி இருக்குமோ அதே போல பூலோக்கத்துல இருக்கு இப்ப பரலோக்கத்துல தேவன்க்கு ஆப்போசிட்டாக இருக்கிறாரா இல்ல இல்ல எல்லாருக்கும் கீழ்படுத்தா இருக்கிறா இதே போல பூலோக்கத்துல நிறைவேறணும்னு சொல்லிட்டாரு அப்ப எப்ப வர்றாரா கிறிஸ்துவின் ராஜத்துலதான் வரப்போகுது ஓகேங்களா சரி லுக் நாலாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனம் லூக்கா நாலாவது அதிகாரம் நாற்பத்தி மூணாம் வசனம் அவரோ அவர்களை நோக்கி நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசணும் இதுக்காகவே கிறிஸ்து என்ன பண்ணிருக்கா தேவனிப்பா அனுப்பப்பட்டிருக்க சரிங்களா அப்போ தேவனுடைய ராஜ்யத்தின் சூஷிதான் கேட்டு இருக்கீங்களா நீங்க

உங்களுக்கு எதனா ஒரு கேள்வி இருக்குதுங்களா டவுட்ஸ் இருக்குதுங்களா இது இல்ல பிரதர்